السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. இஸ்லாத்தில் சிறந்தது எது? பசித்தோருக்கு உணவளிப்பதும் அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் சலாம் சொல்வது. இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்பதே பிறர் நலம் நாடுவதாகும். உயிர் பிரியும் தன்னத்தில் மூன்று இல்லாதிருந்தால் அவர் சொர்க்கம் செல்வார். அது என்ன? பெருமை, மோசடி, கடன். இந்த மூன்றும் இல்லாமல் இருந்தால் அவர் சொர்க்கம் செல்வார். நயவஞ்சர்கள் அடையாளம் மூன்று. அது என்ன? பேசினால் பொய்யே பேசுவான், நம்பினால் மோசடி செய்வான், வாக்களித்தல் மாறு செய்வான். இறை நம்பிக்கையாளர்களின் நிலை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளர்களின் நிலை ஒரு பசுமையான மரத்தை போன்றதாகும், அதனுடைய இலைகள் உதிர்வதில்லை என்று கூறினார். ஆடைகளில் சிறந்தது எது? ஆடைகள் சிறந்தது வெள்ளை ஆடையாகும். பட்டாடை அணிவது ஆண்களுக்கு தடையா? ஆம், பட்டாடை அணிவதும் தங்கமும் என் சமுதாயத்தில் ஆண்களுக்கு ஹராம், தடை செய்யப்பட்டதாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இரு பிரிவினர் சொர்க்கத்தின் வாடை கூட நுகர மாட்டார்கள். அவர்கள் யார்? முதலாவது பிரிவினர் நீண்ட சாட்டைகளை தம்மிடம் வைத்துக் கொண்டு மக்களை அடித்து துன்புறுத்துவார்கள். இரண்டாவது பிரிவினர் மெல்லிய உடை அணிந்து தோல் சாய்ந்து கர்வத்துடன் நடந்து அந்நிய ஆண்களை தன்பால் ஈர்க்கக்கூடிய பெண்கள் ஆவார். இன்னும் இவருடைய தலைமுடி கழுத்து நீண்ட ஒட்டகத்தின் சாய கூடி திமிழ்களைப் போல் இருக்கும். இவர்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள். சாப்பிடும் போது சலாம் கூறலாமா? சாப்பிடும் போது சலாம் கூறலாம். மூன்று நபர்களுக்கு அல்லாஹ் அருமையில் கருணை காட்டப்பட்ட நபர்கள் யார்? தன்னுடைய பெற்றோருக்கு துன்பம் தருபவன், நிரந்தரமாக மது அருந்துபவன், கொடுத்ததை சொல்லி காட்டுபவன். கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்புவன் யார்? கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்பவன் பொய்யன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்லலாமா? யார் சிரிக்க வைப்பதற்காக பொய் கூறுகிறாரோ அது அவருக்கு கேடுதான் கேடுதான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆணத்துடன் நடப்பதும் சத்தமிட்டு பேசுவதும் கூடுமா? கூடாது. அல்லாஹு தன் திருமறையில் கூறுகிறான், மனிதர்களை விட்டு உனது முகத்தை திருப்பிக் கொள்ளாதே, கர்வத்துடன் நடக்காதே, நடுத்தரத்தை கடைபிடி, உனது குரலை தாழ்த்திக் கொள், குரல்கள் இவருக்கு தக்கது கழுதைய குரலாகும் என்று கூறினான். அல்லாஹுவிடம் மிக நெருக்கமானவர் யார்? மக்களிடத்தில் அல்லாஹுவிடம் மிகவும் நெருக்கமானவர்கள் முதலாவதாக சலாம் கூறுபவரே. யூதுவ கிறிஸ்துவரை போல் சலாம் கூறலாமா? யூதவர்கள் மற்றும் கிறிஸ்துவர்களை போல் சலாம் கூறாதீர்கள். அவர்களின் சலாம் வார்த்தையால் இல்லாமல் முன்கைகளின் மூலமாகவும் தலை தாழ்த்துவதின் மூலமாகவும் இருக்கும். அவ்வாறு கூறக்கூடாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எங்களுக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.